Pusalar was a saint greatly venerated among devotees of Shiva. He is one among the list of 63 Nayanmars, the saint devotees of Lord Shiva. He created a grand temple of Shiva in his mind, and such was his surrender that Shiva preferred to attend the consecration of his mind temple instead of a grand temple created by a Pallava king. A story of great grace. திருநின்ற ஊரில் பிறந்து சிவனடியாராக வாழ்ந்து சிவபக்திக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வந்தார் பூசலார் நாயனார். சதா சிவனையே சிந்தித்துக் கொண்டிருந்தவர் அவர். சிவனுக்கு ஒரு திருக்கோவில் கட்ட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவரிடம் அதற்குண்டான பொருள் இல்லை. பொருளை தேடினார், ஆனால் கிடைக்கவில்லை. ஒரு நாள் சிவபெருமானே, உனக்கொரு ஆலயம் கட்ட வேண்டும். அதற்குண்டான பொருள் இல்லை. அதனால் என் மனதிலேயே உனக்கு ஒரு மிகச்சிறந்த ஆலயம் கட்டப்போகிறேன். அதற்கு நீ அருள் பாலிக்க வேண்டும். அதற்கு வேண்டிய கல், மணல், சுண்ணாம்பு அத்தனையும் சேகரித்து நல்ல நாளிலே திருப்பணிக்கு அடிகள் நாட்டி வேலையை ஆரம்பிக்கிறேன். நல்ல நல்ல சிற்பிகள், தச்சர்கள், மேஸ்திரிகளை எல்லாம் வரவழைத்து உன் திருப்பணியை நடத்தப் போகிறேன். கருவறை, மகாமண்டபம், யாக மண்டபம், திருக்குளங்கள், ராஜகோபுரம் எல்லாவற்றையும் தயார் செய்கிறேன். அவனுக்கே ஒரு ஆலயம் கட்டுவோம், அவனாமத்தை பாடிக்கொண்டே.
சதாசிவா ஹர ஹர சிவ சிவ சதாசிவா சம்போ சங்கர சதாசிவா ஹர ஹர சிவ சிவ சதாசிவா சிவபெருமானின் தொண்டு செய்வோ அவநாமத்தை ஜபித்துக் கொண்டே அவனுக்கே ஒரு ஆலயம் கட்டுவோம் அவநாமத்தை பாடிக்கொண்டே அவநாமத்தை பாடிக்கொண்டே அவநாமத்தை பாடிக்கொண்டே ஹர ஹர சிவ சிவ புனித நாமத்தை ஜபித்துக் கொண்டே பணி செய்வோம் ஹர ஹர சிவ சிவ புனித நாமத்தை ஜபித்துக் கொண்டே பணி செய்வோம் ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ எல்லா வேலையும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. கும்பாபிஷேகத்திற்கு ஒரு திருநாளை குறிக்கலாம். இப்படி இருக்கையில் கைலாயத்தில் ஈசா போற்றி இறைவா போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி வானோர்கரிய மருந்தே போற்றி தோழா போற்றி போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி ஆறாவமுத அருளே போற்றி செழுமல சிவப்புற தரசே போற்றி பரம்பரஞ்சோதி பரனே போற்றி புராண காரண போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி ஹர ஹர போற்றி ஜெய ஜெய போற்றி ஹர ஹர போற்றி ஜெய ஜெய போற்றி ஹர ஹர போற்றி போற்றி தேவி பூசலார் என்ற பெரும் பக்தன் எனக்கு மனதிலேயே அழகான திருக்கோவிலை கட்டிக்கொண்டிருக்கிறான். அந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நான் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறான். இவன் பக்தியை உலகறிய செய்ய வேண்டும். அதற்குண்டான லீலையை நான் செய்கிறேன்.
இப்படி இருக்கையில் காணவ கோமான் என்ற அரசன் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அதற்குண்டான தேதியையும் குறித்தார். கைலாசநாதர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கு ஏற்பாடுகள் பலமாக நடக்க வேண்டும். சிவபெருமான் அரசனின் கனவில் காட்சியளித்தார். அரசே, கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நீங்கள் குறித்த நாளிலேயே திருநின்ற ஊரில் எனது பக்தன் பூசலார் எனக்காக கட்டிய மிகச்சிறந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்கு ஓக ஒப்புக்கொண்டேன். தாங்கள் கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு குறித்த தேதியை மாற்றிக்கொள்ளுங்கள். என்ன விந்தை, என் கோவிலை விட சிறந்த கோவிலுக்கு ஈசன் செல்கிறார். அந்த கோவிலை காண வேண்டும். அந்த கோவிலை கட்டிய பக்தனை காண வேண்டும். உடனே அங்கே செல்கிறேன். ஒன்றுமே இல்லையே. கோவில் எங்கே, மக்கள் எங்கே? ஓ, அதோ ஒரு பக்தர் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரை கேட்போம். ஐயா,
அரசே, இந்த ஊரில் ஏதாவது கோவில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறதா? ஏன் கேட்கிறீர்கள்? ஈசன் என் கனவில் வந்து பூசலார் என்ற சிறந்த பக்தன் எனக்கு மிகச்சிறந்த கோவில் ஒன்று கட்டியிருக்கிறான். அந்த கும்பாபிஷேகத்திற்கு நான் செல்ல இருப்பதனால் அதே தேதியில் நீங்கள் கட்டிய கைலாசநாதர் கோவிலுக்கு வர இயலாது என்று கூறினார். சிவபெருமானே, உங்களது கருணையே கருணை. மன்னன் கட்டிய கைலாசநாதர் கோவிலை விட இந்த சிறு தொண்டன் கட்டிய மனக்கோவிலுக்கு வருகை தருவீரோ? என்னே என் பாக்கியம்! மனக்கோவில்? அப்படியென்றால் கோவில் நிலத்தில் இல்லையா? வசதி இல்லை. மனதளவிலேயே தான் திருக்கோவிலை கட்டினேன். அரசே, என்னே என் பாக்கியம்! இந்த பக்தனுக்கு எத்தனை பாக்கியம்! தங்கள் விருப்பப்படி தாங்கள் மனதில் கட்டிய கோவில் போலவே நிலத்தில் ஒன்றை கட்டித்தருகிறேன். அது எனது பாக்கியமாகும். Pundalika was one who was steadfast in serving his aged parents, so much so that even when the Lord himself appeared before him, he did not get distracted from his purpose. பாகவதத்தை கேட்பதற்கு மகத்தான புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த பாகவதத்தை கேட்பதினால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்குகிறது. இந்த பாகவதத்தை கேட்பதினால் பரமாத்மாவிடம் அன்பு வளருகிறது. இந்த பாகவதத்தை கேட்பதினால் இந்த ஜென்மத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்குகிறது. காசிக்கு செல்வது, கங்கையில் ஸ்நானம் செய்வது, பாகவதத்தை கேட்பது போன்ற புண்ணிய காரியங்கள் பகவானின் அருளால் மட்டுமே கிடைக்கும். நாராயணஹரி, 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 நாராயணஹரி.
பாகவதத்தில் காசி யாத்திரையின் மகிமையை கேட்டவுடன் குண்டலிகன் காசிக்கு சென்று கங்கையில் ஸ்நானம் செய்து வருகிறேன், உத்தரவு கொடுங்கள் என்று தன் தாய் தந்தையிடம் கேட்க, நாங்களும் வருகிறோம் என்று அவர்கள் சொல்ல மூவருமே யாத்திரையை தொடங்கினர். யோகியரே வணங்குகிறேன். வா குழந்தாய், எங்கிருந்து வருகிறாய், என்ன வேண்டும் உனக்கு? சுவாமி, நான் தென்னிந்திய நாட்டிலிருந்து வருகிறேன். வடக்கை நோக்கி செல்கிறேன். காசிக்கு சென்று கங்கையில் ஸ்நானம் செய்து ஜென்ம சாபல்யம் அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நலம் உண்டாகட்டும். சுவாமி, நான் தனியாக வரவில்லை, என் தாயும் தந்தையும் என்னுடன் வந்திருக்கிறார்கள். அப்படியா குழந்தாய், இனி நீ காசிக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தாயும் தந்தையும் கங்கையும் யமுனையும் போல அவர்களுக்கு சேவை செய். அது செய்தால் போதும். பீமா என்ற நதி சந்திரபாகா என்ற பெயரில் ஓடுகிறது. நீ அதன் கரையில் தங்கிக் கொண்டு அவர்களுக்கு சேவை செய்தால் போதும். காசிக்கு சென்ற புண்ணியமும் கங்கையில் ஸ்நானம் செய்த புண்ணியமும் அவர்களுக்கு சேவை செய்தால் கிடைக்கும், இங்கேயே கிடைக்கும். சுவாமி, தங்கள் சொல்படியே நடக்கிறேன். கண்டிப்பாக எனது தாய் தந்தைக்கு சேவை செய்வதினால் ஜென்ம சாபல்யம் அடைவேன். நமஸ்காரம் செய்து கொள்கிறேன் சுவாமி, ஆசி புரியுங்கள். நலம் உண்டாகட்டும். Thank you.
சிறந்த தெய்வமும் இல்லை. தந்தையை சிறந்த கோவிலும் இப்படி இருக்கையில் ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மாவும் ருக்மிணி தேவியும் இந்த பக்தனின் பக்தியை தாய் தந்தையின் சேவையை பார்க்க வருகை தந்தார். சிறந்த தெய்வமும் இல்லை, தந்தையை சிறந்த கோவிலும் இல்லை. குண்டலிகா சுவாமி, இதோ வருகிறேன். என் தாய் தந்தையிற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறேன். சற்று இந்த கல்லின் மேல் நிற்கிறீர்களா? கண்ணனும் ருக்மிணி தேவியும் நீண்ட நேரம் காத்துக்கொண்டிருந்தார். அப்படியே இருக்கார் நம் பாண்டுரங்கன் ரகுமபாயா. Woo-hoo!